வணக்கம். இப்போ நம்ம ராத்திரி சாப்பிட்டுட்டு மீறுற ரைஸில் என்ன பண்ணுறோம், ஜலம் ஊற்றி வைக்கிறோம். அது மறுநாள் கிளம்புற அந்த பழையதுன்னு சொல்கிறோம். அந்த பழையதில் வந்து ரைஸ் வெறும் கார்போஹைட்ரேட் தான் சொன்னாலும், மருத்துவத்துறையில் சொன்னால் கூட, அந்த ஜலம் ஊற்றி வச்சும்போது அதில் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டு பீஸ் நறுக்கி இப்படி போட்டு வச்சிடணும். அதில் ரெண்டு மூணு பீஸ் நல்லா நறுக்கிட்டு அலம்பிட்டு நறுக்கி போட்டு வைக்கணும். அது வந்து அவ்வளோ நொதிச்சு போய் அந்த காலம்புற ஒரு கல் உப்பு போட்டு அரை உப்பு போட்டுட்டு மோரும் விட்டு அதில் நல்லா கரைச்சி அதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த நொதிக்கிறது வந்து நிறைய நன்மை செய்யும், ஃபேக்டீரியாஸ் எல்லாம் அதில் உற்பத்தி ஆகுது இப்படின்னு வேர்ல்டு லெவலில் ரிசர்ச் பண்ணி, இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே நீராகரம் பழைய இதுலாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, பனங்கிழங்குலேருந்து இது நீராகரத்துலேயும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. அப்பேற்பட்ட இந்த கோடைக்கு நிறையா பொருட்கள் குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்ணுங்கிறேன். இதேமாரி நீராகரத்தில் நல்ல பசு மோராக இருந்தால் ஊற்றி ஒரு கல் உப்பு போட்டு, நான் கடுகு கூட தாளிக்கலை, கடுகு தாளிக்கலை, பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு போட்டேன். கடுகு தாளித்தா அதில் ஆயில் வருது, அதனால் கடுகு வேண்டான்னு விட்டுட்டேன். இதை நம்ம அப்படியே ஒரு ரெண்டு டம்ளர் சாப்பிட்டோம்னா தொட்டுக்க சும்மா கொஞ்சோண்டு நான் தொகையை வச்சுருக்கேன். இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இது வேர்ல்டு லெவலில் பண்ணி இது சேனல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம இதேமாரி பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த கோடைக்கு வயிற்றில் புண்ணு கிண்ணு இல்லாமல் இருக்கும், அல்சர்லாம் குறைக்கும், சின்ன வெங்காயம் இருக்குது, ஹீட், அந்த நொதிச்சு போன அந்த என்சைம்கள்லாம் அதில் உள்ள ஃபேக்டீரியாஸ்லாம் நிறைய பலன்களை தரதாக சொல்லியிருக்கேன். எனக்கு அது என்னென்னு எழுதி வச்சுன்னு சொல்ல தெரியல, பட்டு ரொம்ப அருமையான ஒரு உணவு நீராகாரம் இந்த பழையது ஜலம் பழையதும் சேர்ந்தது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம விவசாயிகள்லாம் பார்த்துருக்கோம், அவள் உழறத்துக்கு போகும்போது நீராகாரம் தான் ஒரு குண்டான் நிறையா எடுத்துகிட்டு வந்து அதை கரைச்சி அப்படியே உப்பு போட்டு மோர் கூட இருக்கோ இல்லையோ அதை கரைச்சி அப்படியே குடிப்பாள், ஒரு கார குழம்பு ஏதோ பழைய குழம்பு வச்சுட்டு சாப்பிடுவா. அவெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம்புற வந்து 7 மணி 8 மணிக்கெல்லாம் முன்னெல்லாம் விவசாயத்துக்கு இறங்குவா, வயலில் ஈர வயல் சேர்த்துல இறங்கி அவள் விவசாயத்தில் எழுதி இறங்கி அந்த உழுதுட்டு அந்த கலப்பையை போட்டு அவள் உழுது அவள் கரையேறும்போது 2 மணி 2.5 மணி ஆகிடும். அவெல்லாம் டயத்துக்கு சாப்பிட முடியாது. விவசாய தொழில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இருக்குது இப்பயும் மிஷினரிஸ் வந்தால் கூட லேபருக்கெல்லாம் கூலி கொடுக்க முடியலன்னு மிஷினரிஸ் வந்திருக்கு. இருந்தாலும் அவெல்லாம் இந்த பழையதிலையும் இந்த நீராகரத்தையும் சாப்பிட்டு தான் 1 மணி 2 மணி வரைக்கும் அவள் பசி தாங்குகிற அளவுக்கு இருப்பாள். அப்பேற்பட்ட ஒரு ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன். விவசாயத்தோடு அது ஒன்றி போனது தான் இந்த பழையது, இந்த கரைச்ச மோர் கரைச்சி விட்டது, கரைச்சி குடிக்கிறது, நீராகாரம் ரொம்ப நல்லது. நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். பழசு வந்து பாதி பேருக்கு இன்னும் குழந்தைகளுக்கெல்லாம் புதுசாக வர யங் ஜெனரேஷனுக்கு வாட் இஸ் வாட்னு தெரியல, பழையது ஐயோ வேண்டாம் அப்படிங்கிறதுகள் இப்போ அப்படி ஆயிடுது. பழையதுன்னா நிறையா குழந்தைகள் சாப்பிடக்கூடாது, பூரி பொறிச்சு கொடு, ஏதாவது சூடாக தோசை கொடு, டிஃபன் சாப்பிட்ணும், அப்படி தான் லேட்டஸ்ட்டாக நூடுல்ஸ் கூட அப்படி இப்படின்னு தான் சாப்பிட்றது இல்லை வழியை. இதை இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செஞ்சு செஞ்சுன்னு போகணும். இதில் வேணால் அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணி இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டான். அதனால தான் கொஞ்சம் நிறையா பேசுகிறேன். குறைகள் இருந்தாலும் மன்னிக்கணும், நிறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லணும். நன்றி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். இன்றைக்கி நீராகரத்தோட பெருமையை சொல்லியிருக்கேன். அது தொன்று தொட்டு நம்ம பரம்பரையாக எல்லோரும் சாப்பிட்றது தான் பழையதுன்னு. குழந்தைகளுக்கெல்லாம் பழையது பேசஞ்சு போடுவோம், வெங்காயம் போடுவோம், பச்சை மிளகாய் கட்சின்னு சாப்பிடுவோம், எல்லாமே உண்டு. குழந்தைகளுக்கெல்லாம் போடுவா, பழையது தான் சாப்பிட்ணும்பா கிளம்புற டிஃபன் கிடையாது. ஏதோ ஒரு தோசை வேணால் கொடுப்பா சாயந்தர நேரத்தில் மத்தியான டிஃபனுக்கு உள்ளது. அப்பேற்பட்ட அருமையான ஒரு நீராகாரம் அதில் நொதித்து போகிறதுல அவ்வளோ பாக்டீரியாஸ் நன்மை செய்யும் பாக்டீரியாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா. நம்மளும் அதை பயன்படுத்தி நலன் பெறுவோம். கோடையில் குளிர்ச்சிக்கு உடம்பை பாதுகாப்போம். நன்றி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம்.